சாக்கெட் ரெண்டு. அது எங்க கொடுங்க. என்னம்மா லவ் லெட்டரா? எனக்கு என்னது இது? எது இது? அதா நேத்து சேலையோட சேர்ந்த பில். அதுக்குதான் நேத்தே திட்டிட்டிய. ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண பாரு. என் புத்தி ரூபாய் செலவு பண்ணமா? 2000 ரூபாய் என்ன? 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆமா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்க கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம், பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா கடன் மட்டும் வாங்க கூடாது. ஏன்னா அது திரும்ப கொடுக்கணும். அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். இழுச்சவா என்ன மாதிரி? நானும் பாத்துட்டு இருக்கேன், நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஏன் நீயும் பேச? எவ்வளவோ பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும். என்ன பேச்சே காணோம் சொல்லுங்க. சொல்றது காதுல விழுது. குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும், பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற, நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா நீ? எல்லாமே அதிகாரம் தான். இந்தாங்க 2500 ரூபாய். நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லிகை கடைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிய. அப்புறம் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பீச் போலாமா? இதே மூட்ல நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பியூனா? என்னடா பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்ட? என்ன என்னடாவா? என்னடா என்ன சார் பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் வாங்கும்போது ஃப்ரெண்டு, கொடுக்கும்போது பியூனு. அப்படிதான், இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறது இல்ல. ரேகா வர சொல்லுப்போ. குடுத்து வச்சவன் ஆபீஸ்ல மேனேஜர் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு முனங்குற ஒண்ணும் இல்ல. பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராத, லஞ்சம் வாங்கிட்டேன்னு புடிச்சிட போறாங்க. இது ரேகாவை தானே? போட. ஒரு டவுட், நம்ம செக்ரட்டரி சரி? ஸ்டூபிட் இடியட். பிரமாதம் ரேக்கா, பொம்பளைங்க மனசு பொம்பளைங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். எங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு அட்வைஸ் எப்பவும் என் பக்கத்துல இருந்தா என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். தேங்க் யூ. நான் எல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு என் வைஃப் கூட ஜாலியா வெளியே போறேன். ரியலி? யா. விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்க கையில பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. அக்னியா இருக்குற இந்த காலத்து பசங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே தெரியல. சும்மா தொட்டலும் வற்றலும் கருவாடுமா கொண்டு வந்து உட்கார வச்சு
பீச்சோட பெருமையே கண்டுக்கிறான்னுங்க பாவிங்க. என்ன ரேக பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆயுள் கெட்டிதான், நான் ஜாதகத்திலே பாத்துட்டேன். நான் அதுக்காக பாக்கல. பின்ன எத்தனை பொண்டாட்டிங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, எத்தனை பிள்ளைங்கன்னு பார்த்தேன். அது ஆம்பளைங்க கையில தெரியாது, பொம்பளைங்க கையில தான் தெரியும். அப்படியா? அப்படின்னா உன் கையை காட்டு, காட்டு பாக்குற. என்னங்க கைய விடுங்க. இன்னைக்கு பாக்காம விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? விட்டுட்ட. இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்லை. பம்பாய் பால்கோவா பாட்டி தம்பி. பணம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடன திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டே. மல்லிகை கடைக்கு? மல்லிகை கடைக்க? கடனுக்கு 2000 மல்லிகை கடைக்கு 500 சேர்த்து 2500 கொடுத்தேன்ல. ஐயோ, அந்த பணத்தை சேது கிட்ட கொடுத்துட்டே. என்னங்க மறந்து போறதுக்கு 5-10? என்ன லட்சுமி, இந்த நேரத்துல போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இன்னைக்கு பீச்சா? தம்பி, யூ ஆர் கிரேட் மேன். தம்பி, உன் வயசுல நான் மாசம் 1 லேடிஸோட தான் சுத்துவேன், பட் நீ டெய்லி 1 லேடிஸோட சுத்துவே. இல்ல லட்சுமி, நேத்திக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக், நாகரிகம். இந்த பொண்ணு ஃபேமிலி லுக், கலாச்சாரம். இவளை கட்டிக்க, அவளை வச்சுக்க. ஓகே, என்ஜாய் மேரேஜ்ல. மீட் பண்ணுவா? வருது. கிழவா, காரியத்தையே கெடுத்துட்டியே. அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும். வந்ததும் வந்த, தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லிருக்க கூடாது. தனியா இப்படி மொட்டை மாடியில தவிக்க விட்டுட்டியே. கிழவா, உன்னை தனியா பார்த்தேன் கிழிகிழி கிழிச்சிருவா. உன்ன ஏறெல்லாம் எடுத்து விட்டுருவோம். என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான். ஏன் அண்ணனுக்கு புத்தி சரியில்லாம போச்சா? புத்தி எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா சுத்தம் இல்ல. யார சுத்தம் இல்லன்னு சொல்லிட்டு போற அப்பாவையா? சேச்சே, ஐயோ என்ன. மாமா, உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கங்க. நாங்க கோயில் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல. அவர் கூடவா? நேத்து நான் சொல்றேன் கேளுங்க மாமா. அப்பா, நேத்து நாங்க பீச் போனோம்ல, அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்திருந்தாரு. ஞானி ஜாகிங் வந்தாரா? வந்தாரு. அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தத்துவம் சொன்னாரு? காஞ்சி காமாட்சியை கண்ணுல வச்சுக்க, மதுரை மீனாட்சிய மனசுல வச்சுக்கன்னு சொன்னாரு. காசி விசாலாட்சிய வீதியில விட்டுருந்தாரா? அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது.